ஓம் சாந்தி. அழகான இனிய தெய்வீக பரிவாரங்களுக்கு அழகான அப்டிக்க வாணி 1969 18 ஜனவரி 1969 அந்த மகா வாக்கியத்தை நாம் கேட்போம். அதனுடைய அனுபவத்தில் நாம் முழுகுவோம். இந்த நினைவு ஏற்படுத்தும் பொழுது நாம் எங்க இருக்க வேண்டும்? மதுபனில் இருக்கக்கூடிய பாண்டவ பவனில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த ஆள் அந்த இடத்தில் நம்முடைய புத்தியை நிலைநிறுத்தி அங்கே பிரம்மபாபா சாகரத்தில் எப்படி அந்த முரளி எடுத்தாரோ அதே நினைவோடு நாம் அந்த அவ்விக்த பரிசாவாக இருந்து குர்ஜார்வாதி மூலமாக பெறப்பட்ட அந்த செய்திகளை நாம் நம்முடைய புத்தி என்ற விமானத்தின் மூலமாக பாண்டவனில் செல்வோம். 1969 18 அன்று ஜனவரி மாதம் தன்னுடைய பூத உடலை விட்டார். அவ்விக்த பிரம்மாவாக பறந்து விட்டார். இந்த செய்தி சொல்லும் பொழுது நாம் 1969 அன்றைய நாளில் நாம் அந்த அனுபவத்தை நாம் ஏற்படுத்தலாம். இதுவரையில் நாம் என்ன படிப்பை நாம் கேட்டோம்? இதிலிருந்து நாம் என்ன அர்த்தத்தை நாம் புரிந்தோம்? அன்றைய நாளில் எல்லா தாதிகளும் சரி தீதிகளும் சரி பிரம்மபாபா சரிவித்து விட்டார். இனிமேல் என்ன நடக்கப் போகிறது, இனிமேல் யார் நடத்தப் போகிறார் அப்படின்ற முழுவதுமாக நாம் இதுவரையில் கேட்டிருந்தோம். எப்படி சாகாரத்திலிருந்து அவித்தமா ஆகிவிட்டார் பிரம்மபாபா. இப்பதான் இனிமேல் தான் திருப்பு முனை ஆக போகிறது. சிவபாபா பிரம்மா பாபாவுடைய அந்த ஒலி உடலில் அற்புதமாக கம்பைண்டாக வருகின்றார்கள். எங்கிருந்து பரந்தாமத்திலிருந்து ஒலியாக இருந்து பிரம்மா பாபா சூட்சம வலயத்தில் இருக்கின்றார். அவருடைய உடலை பயன்படுத்தி நம்முடைய மூத்த நம்முடைய தாதி இறுதிய மோகினி அவர்களுடைய அதாவது குல்ஜார் தாதி மூலமாக அபிக்த பாப் தாதாவாக சொல்லப்பட்ட மகா வாக்கியம்தான் அவ்விக்த வாணி. இந்த காட்சியை கேட்கும் பொழுது நாம் அந்த அனுபவத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். தாதி குல்ஜார் தாதி மூலமாக முதலில் அந்த வதன செய்தி கொண்டு சென்றிருந்தார். முதலில் என்ன சொன்னார்? தன்னுடைய அந்த பௌதிக உடலை விட்டு விட்டு ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். எப்படி? உடலில் உள்ளக்கூடிய அந்த மனதில் உள்ள குழப்பத்தை அகற்றிவிட வேண்டும். அப்போதுதான் ஆத்ம அபிமானி ஆக முடியும். அந்த வதன செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது நாம் கேள்விப்பட்டிருப்போம். அழகான ஒரு உதாரணம் சொல்லலாம். பிரம்மா பாபா 6 அடி இருப்பார் சாகரத்தில் இருக்கும் பொழுது. அவருடைய முகத்தை நாம் பார்க்கும் பொழுது கேள்விப்பட்டிருப்போம், அவருடைய முகத்திலிருந்து அவ்வளவு ஜுலிஜுலிப்பாக இருக்குமா அந்த ஆத்ம சிதியிலிருந்து? யாராவது கேள்வி கேட்க வந்தாலும் சரி, அவரை பார்த்த உடனே சரி எல்லாரும் மறந்து விடுவார்கள். தேஜஸ்வியா இருக்கு அவருடைய முகம். இதுபோல பிரம்மா பாபாவுடைய சாகரத்தில் அவர் எப்படி அன்பு சொருபமாக இருந்தாரோ, யாரை பார்த்தாலும் சரி, அவர் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரா இருந்தாலும் சரி எல்லோரையும் ஒரே மாதிரி தான் அன்பு சுரூபமாக கொடுத்திருந்தார். கேள்விப்பட்டிருப்போம், தாதிகள் சொல்லியிருப்பார்கள் தன்னுடைய அனுபவத்திலிருந்து. அடுத்ததாக அவ்வக்த வதன செய்தி சொல்லும் பொழுது, அதாவது பழைய சம்ஸ்காரம் என்ற இலைகளை சமாப்தி செய்து அந்த பரந்தாமத்தில் உள்ள அந்த விதை ரூப நிலையை உருவாக்க வேண்டும் அப்படின்றோ இரண்டாவது வதன செய்தி மூலமாக நாம் கேட்டிருப்போம், ரிவிஷன் மூலமாக படித்திருப்போம். அடுத்ததாக மூன்றாவதாக செய்தி,
அன்பு இருந்தாலும் சரி, ஒற்றுமையாக ஒவ்வொருடைய கருத்திற்கும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். நான்காவதாக பெறப்பட்ட அந்த தெய்வீக செய்தி, சாகாரத்தில் எப்படி அலங்காரத்தினுடைய நடைமுறை சொரூபமாக இருந்தோமோ அதே போல அந்த அவ்யக்த சிதியை உருவாக்கி காட்ட வேண்டும். பிரம்ம பாபா நடைமுறையிலே அதை காமித்தார், அதை கொண்டு வர வேண்டும் அப்படின்று நான்காவதாக செய்தி கொண்டு செல்ல வந்தது. ஐந்தாவதாக, இந்த பௌதிக உலகத்தில் இருந்த பொழுதும் சரி, அந்த ஒளியும் சரி சக்தி ரூபம், அதாவது லைட் அண்ட் மைட், அந்த சுரூபமாக ஆக வேண்டும். அது எப்படி ஆக முடியும்? தனியாக அந்த உள்மோக்கமுடையவராக ஆக வேண்டும். அப்படி தான் அந்த லைட் அண்ட் மைட் சுரூபத்தை கொண்டு வர முடியும். அடுத்ததாக ஆறாவது தெய்வீக செய்தி, அன்பிற்கு திரும்பி கொடுக்கக்கூடிய பரிசு எதுவென்றால் பவித்திர பவ யோகி பவ, அதாவது தூய்மை மற்றும் யோகி ஆக வேண்டும் அப்படின்று ஆறாவதாக அந்த செய்தி பெறப்பட்டது தாதி குல்சார் தாதி மூலமாக. ஏழாவதாக சொல்லப்பட்ட அந்த செய்தி, அதாவது கர்ம யோகத்தில் இருந்தாலும் சரி அந்த யோக பலத்தினுடைய வெற்றி எதுனா அந்த விசித்திரமான அனுபவம் அந்த உருவாக வேண்டும். கடைசி சமயத்தில் பிரம்மா பாபா அந்த கர்ம போகி இருந்தாலும் சரி அந்த யோக செய்தியின் மூலமாக வெற்றி கண்டார், அதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல நீங்களும் சரி கடைசி சமயத்தில் அந்த இயற்கை ஆட்டி படைக்கும். அப்போ அந்த கர்ம யோகத்தில் யோக பலம் வெற்றி பெற வேண்டும், அந்த செய்தியை கொண்டு வர செய்தி சொல்லியிருந்தார்கள். அந்த நிலை உருவாக்க வேண்டும். அடுத்ததாக எட்டாவது, இந்த சங்கமுகத்தில் ஒற்றுமை தான் பாதுகாப்பு சாதனம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒன்பதாவதாக செய்தி வந்து, அதாவது ஒரு மலர் எடுத்துக்கொள்ளுங்கள், இதனுடைய அழகு அது, அது கூட இலை இருந்தால் தான் அது அழகாக தென்படும். அப்போ ஒரு ராஜாவுக்கு பிரஜை இருக்க வேண்டும், அப்போ தான் அந்த அழகாக இருக்கும் அந்த ராஜ்யம். அந்த உதாரணமாக சொல்லியிருந்தார் மூன்று விதமான பூக்கள் அப்படின்று, அதை நாம் ரிவிஷன் பண்ணியிருந்தோம் செய்திருந்தோம். அடுத்ததாக பத்தாவது செய்தி, அன்பின் கூடவே சக்தி ரூபமாக வேண்டும், அப்போது தான் வெற்றி இருக்கும் அப்படின்று பத்தாவது செய்தி சொல்லப்பட்டிருந்தது. அப்போது அதை அனுபவம் செய்ய வேண்டும். அப்புறம் வந்து பதினொன்றாவது, அந்த அட்வான்ஸ் பார்ட்டிகள் தான் வந்து இந்த புது உலகத்திற்கு உருவாருக்காக ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வந்து அந்த அவிக்ஸ் இதிலிருந்து நம்ம அனுபவம் செய்ய வேண்டும், அப்போ தான் வந்து அது புரிய முடியும் இந்த லாங்குவேஜ் பாபாவுடையது. அடுத்ததாக பனிரெண்டாவது, அன்பின் கூடவே ஞானத்தினுடைய அஸ்திவாரத்தை நீங்கள் வலுவானதாக ஆக்க வேண்டும். பதிமூணாவதாவது, கடைசி சமயத்தில் அந்த காட்சி கண்பிற்காக ஆடாத அசையாத நிலையை உருவாக்க வேண்டும் அப்படின்று அந்த 18/1969 தாதி குல்சார் தாதி மூலமாக அந்த அவ்யக்த வதன செய்தி பெறப்பட்டிருந்தது. இப்போ இதுபோல் அந்த 13 டாபிக் முடித்த பிறகு 3 நாள் கழித்த பிறகு 21/1969 அன்றைய நாளில் முதல் முதலில் அந்த அமிர்த வேளையில் தெய்வீக செய்தி கொண்டு வரப்பட்டது. எப்படி? அதாவது உங்களுடைய ஸ்டேஜ் வந்து நிலையானதாக இருக்க வேண்டும், துண்டிக்கப்படாத அன்புரோக்கன் அந்த நிலையை நீங்கள் கொண்டு வர வேண்டும், அந்த பரிசு என்ற புத்தியை பெட்டில் பாதுகாக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அப்போ அந்த பாபாவிற்கு அவ்யக்த பாப்தாதருக்கு அன்பு எல்லாரும் நினைவில் கொண்டிருந்தார்கள், போக்கு வைத்தார்கள். என்ன சொல்லியிருந்தார்கள்? விதியை விலக்கினாலும் சரி விலகாது அப்படின்று அந்த காட்சியை அவர்கள் பார்த்து அதை கொண்டு வர வேண்டும், பிரம்மா பாபாவிற்கு சமமாக ஆக வேண்டும். முதலில் தாங்கள் அப்படின்னு சொல்லாமல் முதலில் குழந்தைகள் முன்வைத்தார். இதுபோல் அந்த கட்டளை அவர் கொடுத்தார் அந்த நாளில், அந்த அமிர்த வேளையில் பெறப்பட்ட அந்த தெய்வீக செய்தி. அதன் பிறகு கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு அதே நாளில் 21/1969 அதாவது எப்படி பிரம்மா பாபா சாகரத்தில் இருக்கும்பொழுது எல்லோருக்கும் சரி அந்த அன்பு சுரூபத்தை கொடுத்தாரோ அதே ரூபத்தில் அவ்யக்த அந்த பரிசர சுரூபத்தில் இப்பொழுதும் சரி இன்றளவும் சரி எல்லோருக்கும் அதே அன்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதற்கு அந்த அவ்யக்த சிதியில் கொண்டு வர வேண்டும், அதற்கு நிச்சய புத்தி இருக்க வேண்டும். கடைசி சமையல் வரைக்கும் சரி அந்த விசேஷத்தை பற்றி அந்த வாணியில் சொல்லியிருந்தாங்க, அதாவது தெய்வீக செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது. நிச்சய புத்தி இருக்கணும் வந்து.
அப்பதான் பாபாவுடைய கழுத்து மாலை ஆக வேண்டும். அதற்காக அந்த விஷயம் அது நான் படிச்சிருப்போம் ரிவிஷனில், அதில் வந்து பிரம்மா பாபாவுடைய அந்த சங்கமுகத்தினர் 100 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்ட்டு நிறைய ஆத்மாக்கள் கேள்வி கேட்டால் அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அவர் மேலே போயிருக்கின்றார், அவர் இந்த 100 வருடத்தில் முடிப்பார், அவர் கூடவே பிராமண குழந்தைகள் அதை முடிப்பார்கள் அப்படின்று அந்த பதிலை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்று, 100 வருடங்களில் அதை நிறைவடைந்தே ஆகும் அப்படின்று அற்புதமாக அந்த பதிலை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்று அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது. எப்போலாம் திடீரென்று பரீட்சை வரும், நீங்கள் அதை வந்து சோதனை சாலை எடுத்துக்கொண்டு வெற்றி பெற வேண்டும். சிக்னல் அந்த அவ்வக்த சிதில் இருந்தால் தான் அது பெறப்பட முடியும், எல்லாம் முடியாது அப்படின்றும் அதில் சொல்லப்பட்டிருந்தது. அதில் 2 விஷயம் முக்கியமாக சொல்லப்பட்டிருந்தது, இதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது எப்பேற்பட்ட தடைகள் வரும் அப்போ உங்களுடைய மனநிலையை வந்து எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும், ஆடாமல் அசையாமல் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படி ஆட்டம் காண்டால் நீங்கள் என்னிடம் கொடுக்க வேண்டும் தானமாக. ரெண்டாவது வந்து அவகுணம் என்ற மற்றவர்களை பற்றி பார்க்கவே கூடாது யாரை பற்றியும். அந்த 2 விஷயங்களை முக்கியமாக சொல்லப்பட்டிருந்தது அந்த தெய்வீக செய்தியில். இதுபோல அந்த விசேஷத்தை நாம் அனுபவம் செய்ய வேண்டும் அவ்விக்ஷ சிதிலிருந்து. மூன்றாவதாக 22/1/1969, அதாவது பாப்தாதாவின் கைக்குள் புத்தி என்ற கை இருந்தால் எப்பேற்பட்ட பரீட்சைகள் வந்தாலும் நாம் ஆடாமல் அசையாமல் கடலில் இருக்கலாம், மிதக்கலாம். இந்த செய்தி வந்து மதியம் போக் வைத்த சமயத்தில் வந்து எடுத்து வரப்பட்டது. அதாவது அந்த செய்தியில் வந்து எப்பேற்பட்ட நம்முடைய புத்தி வந்து பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும், அப்போது அதை நாம் வெற்றி பெறலாம், மறக்கக்கூடாது அந்த விசேஷத்தை அப்படின்று. எப்படி பிரம்மா பாபா கீழே இருந்தாரோ எவ்வளோ சந்தித்துப்பார், அதே போல் நீங்களும் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த விசேஷத்தை அதை பற்றி சொல்லப்பட்டிருந்தது. இப்போ வாருங்கள், இன்றைய அந்த தெய்வீக செய்தியை நாம் கேட்கலாம். 23/1/1969 அன்றைய தெய்வீக செய்தி குல்ஜாதாதி மூலமாக கொண்டு வரப்பட்டது, அதை அனுபவம் செய்ய வேண்டும். எப்படி சாகார உலகம், சுட்சிம வதனம், பரந்தாமம், அதை அனுபவம் செய்ய வேண்டும் புத்தி புத்தி என்ற பைக்குள். இந்த சிதியை நம் நினைவை ஏற்படுத்த வேண்டும். இப்போ அந்த இஸ்டியால் நம்முடைய புத்தி அங்கே வைத்துக் கொள்ள வேண்டும். குல்ஜார்தாதி மூலமாக இந்த செய்தி பெறப்பட்டது. அழகாக அந்த சந்திப்பு நாம் செய்யலாம். இப்பொழுது அந்த அவ்வக்த ரூபத்தில் இதுவரையில் சொல்லப்பட்டிருந்தது பரந்தாமத்திலிருந்து பிரம்மா பாபாவுடைய ஒளி உடலை அழகாக கம்பைண்டாக இருந்து கொண்டு தாதி குல்ஜார்தாதி மூலமாக நெற்றியில் வந்து அமர்கின்றார்கள். அதை அனுபவம் செய்யலாம். அப்படியே அந்த யார் அவ்வக்த ரூபத்தில் இருக்கின்றார்களோ அப்பதான் சிவ்பாவை பார்க்க முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும், அதை அனுபவம் செய்யலாம். அப்படியே நாம் இப்பொழுது பாண்டவ பவனில் அந்த இஸ்தியாலில் நாங்கள் இருக்கின்றோம். அழகாக அவ்வக்த பாப்தாதா அவர்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றார், என்னுடைய குழந்தைகளாகிய நீங்கள் எல்லோரும் இப்பொழுது அந்த அவ்வக்த ரூபத்தில் நிலத்திருந்து இப்பொழுது யாரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் அந்த வெக்த அந்த ரூபத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா, இல்லை அந்த அவ்வக்த அந்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கீங்களா அப்படின்றும் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றார்.
ஒருவேளை அவர் குல்சார்தாதி, அவர் உள்ளே இருக்கக்கூடியவர் பிரம்மா பாபா, அதற்குள்ளே இருக்கக்கூடியவர் சிவபாபா அப்படின்று அந்த வெக்த ரூபத்தில் பார்க்கின்றீர்களா? அவ்வக்த ரூபத்தில் பார்த்தால்தான் சிவபாபாவை பார்க்க முடியும் அப்படின்று அதையும் பதில் சொல்கின்றிருக்கின்றார். இல்லை என்றால் தந்தையை பார்க்கவே முடியாது. நான் இப்பொழுது எங்கிருந்து வந்திருக்கின்றேன்? அவ்வக்த வதனத்திலிருந்து கம்பைண்டாக குழந்தைகளை சந்திப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, இங்க பாருங்கள், இந்த சாகார உலகத்தில் அந்த வெக்த அந்த சொரூபத்தில் சப்தங்கள் வரும். ஆனால் அவ்வக்த அந்த ரூபத்தில் அந்த இடத்தில் எந்த விதமான சப்தங்களும் கிடையாது. இருந்தாலும் சரி, நான் அங்கிருந்து சப்தத்தில் நான் வந்திருக்கின்றேன். அப்படியாக சொல்லிக்கொண்டு குழந்தைகளை பார்த்து, இப்பொழுது உங்களுக்கு என்ன எண்ணங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு அழகான ஒரு சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எவ்வளவு அழகான ஒரு மிலன் நடந்து கொண்டிருக்கின்றது. அற்புதமாக அங்கே 1969 அன்றைய நிலையை உருவாக்கிவிட்டார். எப்படி அழகாக இருக்கிறது இந்த மிலன், அவ்விக்த சந்திப்பு. இந்த சந்திப்பு 5000 வருடத்திற்கு முன்பு அழகாக இந்த உரையாடல் நடைபெற்று இருந்தது, இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்றும் அழகாக அந்த இனிமையான அந்த குரலோடு இனிமையான பாபாவுடைய குழந்தைகளை பார்த்து அற்புதமாக சந்திப்பு நடந்தேறியது. இது என்ன இருந்ததோ அதுவே இப்பொழுது இருக்கிறது. இப்போ 3 நாட்களாக நாம் என்ன சொல்லியிருந்தோம் அதை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றார். மீண்டும் 3 நாட்கள், 21 அன்று அந்த வதன செய்தி எப்படி இருந்தது? முதலாவதாக என்ன சொல்லப்பட்டது? உங்களுடைய நிலை நிலையானதாக இருக்க வேண்டும், துண்டிக்கப்படாத நிலையாக இருக்க வேண்டும். அந்த பரிசு என்ற புத்தியை பெட்டியில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் அப்படி என்று முதல் நாள் சொல்லப்பட்டது. 2வது நிலை என்ன சொல்லப்பட்டது? சரீரம் விலகியிருந்தாலும் சரி, ஆனால் கரமும் சரி துணையும் எப்பொழுதும் விலகவே விலகாது, எப்பொழுது உங்கள் கூடவே இருப்பேன் அப்படி என்று 2வது நாள் பெறப்பட்டது. இதை மீண்டும் சரி ஞாபகப்படுத்தி விட்டார். 3வது நாளாக என்ன சொல்லப்பட்டது? பாப்தாதனுடைய கைக்குள் புத்தி என்ற கை இருந்தது என்றால் பரீட்சைகள் என்ற கடலில் அசைய மாட்டீர்கள் அப்படின்று அந்த 3 நாட்களுடைய நினைவை அங்கே ஏற்படுத்தியிருந்தார். அதாவது அந்த வதனத்தினுடைய அனுபவம் செய்வதற்காக தயாராக இருக்கின்றீர்களா? அந்த கட்டளைப்படி இருக்க வேண்டும். எங்கிருந்தாலும் சரி நடத்த முடியும். அந்த சுச்சுவேஷனை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். அந்த அவ்யக்த ரூபத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்று அந்த 3 நாட்களில் நான் சொன்னேன் அப்படின்னு ஞாபகப்படுத்தி விட்டார். இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களை பார்த்ததும் பாப்தாதா ஏன் விடைபெற செல்லவில்லை அப்படின்று இந்த சங்கல்பம் இருக்கிறதா? அப்போ பாபாவிடம் நாம் இதை சொன்னேன். அதற்கு அழகாக பாபா சொன்னார், ஒருவேளை அனைத்து குழந்தைகளும் அமர செய்து விடை கொடுக்க சொன்னால் விடை கொடுப்பார்களா? முடியாது. நீங்களும் கூட சரி, குழந்தைகளை கண்டு சேவைகளை கண்டு குழந்தைகளுடைய அன்பில் வந்து விடுவீர்கள். இப்படியாக அங்கே உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுபோல பாபா என்ன செய்வித்தாரோ அது ஏற்கனவே நாடகத்தில் பதிவாகியிருக்கிறது. அது வெக்த ரூபத்தில் கிடையாது, என்றாலும் சரி அவ்வக்த ரூபத்தில் சந்திப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அதனுடைய வளர்ச்சி ஏற்பட்டிருந்தது. அந்த குழந்தைகளுடைய நினைவும் அப்படியே இருந்தது. பாரு, அந்த சமயத்தில் பிரம்மா பாபாவுடைய உடலில் அழகாக அவ்யக்தமாக ஆகியிருந்தார்.
இப்போ அந்த சகார உலகத்தில் இருக்கும் பொழுதும் சரி, அவ்யக்தமானதும் சரி, கொஞ்சோண்டு மட்டும்தான் வித்தியாசமாக இருந்தது. இப்போது அழகான அந்த கண்களுடைய சந்திப்பை நாம் அழகாக ரசிப்போம். இதுபோல் அந்த அழகான அந்த செய்தி பெறப்பட்டது. அப்போ அந்த சின்ன ஒரு சந்திப்பு மூலமாக நாம் எவ்வளவு படிப்பினை நாம் கேட்டிருந்தோம், அந்த வழிகாட்டுதலை நாம் பெற்றுவிட்டோம். இதுபோல குழந்தைகளை சந்திப்பதற்காக ஒவ்வொரு நிமிடமும் சரி, ஒவ்வொரு காலம் சரி, தயாராக இருக்க வேண்டும். அவ்யக்த ரூபத்தில் இதுபோல நீங்கள் அந்த காலத்திற்கு தேவை அந்த புத்தி தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த அவ்யக்த ரூபத்தில் சந்திக்க முடியும். எப்படி அந்த சக்தியினுடைய சுரூபத்தில் நிலைத்திருக்க வேண்டும், எப்படி தாதி துணியாக இருந்தாரோ அதே போல் இருக்க வேண்டும். எப்பொழுதும் சரி, தனியாக நான் இல்லை அப்படின்ற அந்த சுரூபத்தில் நீங்கள் நினைக்கவே கூடாது. எண்ணத்தின் மூலமாக அந்த சக்தியினுடைய சுரூபத்தை நடிக்க வேண்டும், அதை மற்றவர்களுக்கு தெளிவாக காட்ட வேண்டும். இதுபோல பாப்தாதாவுடைய படிப்பினை நீங்கள் கெடுத்து கொண்டே இருக்கும், என்னென்ன கிடைத்திருக்குமோ அதை நடைமுறையில் நீங்கள் செய்து காண்பிக்க வேண்டும், அதனுடைய சுரூபமாக ஆக வேண்டும். இப்படியாக அந்த செய்தி அற்புதமாக அன்பில் செயல்பட்டு நீங்கள் வர வேண்டும். எப்படி சகர உலகத்தில் பிரம்மா பாபா எப்படி நடைமுறையில் கொண்டு வந்தாரோ அதே சுரூபத்தில் இப்பொழுது உங்களுக்கு அந்த சக்தியினுடைய சுரூபமாக நான் உங்களுக்கு இருப்பேன் கூடவே. அப்போ தந்தையிடமிருந்து சிவபாபாவிடமிருந்து என்னென்ன சக்திகள் கிடைத்திருக்கின்றதோ அதை நீங்கள் சுரூபத்தில் கொண்டு வர வேண்டும், மற்றவர்களும் சரி அந்த சக்தியினுடைய சுரூபமாக ஆக்க வேண்டும், எல்லோரும் சரி தந்தையினுடையவராக ஆக்க வேண்டும், அன்பிற்குரியவராக ஆக்க வேண்டும். நான் எப்பொழுதும் சரி தந்தையுடன் இறுதி வரை இருப்பார்கள் அவர்கள். இதுபோல அந்த செய்தி அழகாக சொல்லப்பட்டிருந்தது. அந்த காட்சியை அந்த அவ்யக்த ரூபத்திலிருந்து நாம் அனுபவம் செய்திருந்தோம். இப்பொழுது இன்னொரு காட்சியை அற்புதமாக நம்மிடம் சொல்ல வருகின்றார். அந்த அவ்யக்த ஸ்வரூபத்தில் இருக்கும் பொழுது எல்லோரும் சரி அந்த சிதிகளை ஏற்படுத்தக்கூடிய எலும்புகள் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார். எல்லோரும் சரி பிராமண குழந்தைகள் நிறைய அந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டிருந்தீர்கள். அதே பாபா எலும்புகளை நீங்கள் பார்க்கக்கூடாது, ஆனால் உண்மையான அந்த சிதியை மட்டும் பார்க்க வேண்டும். இவர்கள் எப்படி சாகார உலகத்தில் பிரம்மா பாபா யாரை பார்த்தாலும் ஆத்மா ரீதியில் பார்த்தார், அன்பு சொரூபத்தை காமித்தார், அவர் உடலை பார்க்கவில்லை. ஆனால் சில பிராமண குழந்தைகள் அங்கே எலும்புகளை பார்த்து கொண்டிருந்தார்கள், அதை அற்புதமாக அங்கு சொல்லிவிட்டார். இருந்தாலும் சரி இந்த எலும்புகள் தான் நினைவனுடைய சொரூபமாக அப்படின்றும் அதையும் அழகாக அற்புதமாக அந்த அவ்யக்த ஸ்திதியிலிருந்து சொல்லிவிட்டார். இருந்தாலும் சரி அந்த சமயத்தில் ஒவ்வொரு நரம்பிலும் சரி ஸ்திதி இருந்தது, வெளிப்படையாக அந்த எலும்புகள் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விஷயம் வந்து பக்தி மார்க்கத்தினுடைய அர்த்தம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது இங்கு எலும்புகள் என்பது அந்த தேகி அபிமானி அப்படின்ற அழகாக அற்புதமாக சொல்லிவிட்டார். அப்போ அந்த எலும்புகள் என்ன சிதி நிரம்பியிருக்கிறதோ அதையே சரி எப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த விஷயத்தை யாருக்காவது சொல்லியிருந்தாலும் சரி, சாதாரண மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் அவ்வளவாக யார் சொன்னாலும் புரியாது. என்ன இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கா அப்படின்ட்டு யாருக்கும் புரியாது. இருந்தாலும் என்னுடைய குழந்தைகளாக நீங்கள் அந்த அன்பு வைத்திருக்கின்றீர்கள். இப்படி நீங்கள் அன்பு என்மேல் வைத்திருந்தால் 21 பிறவிகள் வரை சரி இருக்கும். நீங்கள் எல்லோருமே சரி அந்த சத்திய உலகத்திற்கு கூடவே செல்ல மாட்டீர்கள் அப்படின்றும் அந்த கேள்வி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அந்த ராஜ்யத்தை கூடவே சரி தர மாட்டீர்களா அப்படின்று கேள்வி எழுப்பி விடுகின்றீர்கள். இருந்தாலும் சரி கூடவே நான் இருக்கின்றேன்,
கூடவே இருப்பார். ஜென்ம ஜென்மங்கள் வரை தந்தை இருக்கின்றார். யாரு? தாதா. அதாவது பிரம்மா பாபா பற்றி அற்புதமாக, இவர் தான் உங்கள் கூடவே வருவார், நான் வர மாட்டேன் அப்படின்றும் அந்த அவ்வக்த அந்த சிக்னல் அங்கே கொடுத்து விட்டார். இப்பொழுது கம்பைண்டா நான் இருக்கின்றேன், ஆனால் சத்தியகுதத்திற்கு நான் வரமாட்டேன், பிரம்மா பாபா உங்கள் கூடவே வருவார், அப்போ அவர் மீது நீங்கள் அன்பு வைக்க வேண்டும் அப்படின்ற அதையும் அழகாக சொல்லி புரிய வைத்து விட்டார். பாரு, தந்தை இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த சமயத்தில் நாங்கள் எப்பொழுதும் ஒருவரிடம் இருந்து ஒருவரும் சரி அந்த நொடி பொழுதும் நாங்கள் பிரியவே மாட்டோம், பிரிய முடியாது, கம்பைண்ட தான் இருப்போம் எப்பொழுதுமே. அதே போல் நீங்கள் அந்த சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். எந்த சொரூபம்? திருமூர்த்தி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கூட பாரு, அந்த திருமூர்த்தி என்ற அந்த பேட்ச் எப்பொழுதும் தன்னுடன் வைத்திருக்கின்றீர்கள். நீங்கள் நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள். எப்படி அந்த பிரம்மா, அந்த விஷ்ணு, சங்கர் இந்த மூவரையும் அந்த பேட்ஜின் மூலமாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் அடிக்கடி. அப்போது என்னாகிறது? உங்களுடைய மும்மூர்த்தி, அந்த திருமூர்த்தினுடைய நினைவு வந்து விடுகின்றது. அதாவது உங்களுடைய அந்த சொரூபம் அதாவது வந்துவிடும். அதே போலத்தான் பாப் தாதாவுடைய நினைவு வர வேண்டும். பக்தியில் கூட சரி இந்த திருமூர்த்தினுடைய புகழ் வாய்ந்ததாக இருக்கின்றது. இதனுடைய நினைவு சின்னம் தான் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதுபோல் அற்புதமாக குல்சார்தாதி மூலமாக அவ்வக்த பாப் தாதா அவ்வக்த ரூபத்திலிருந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் அனுபவம் செய்திருந்தோம். எப்படி சாகார உலகத்திலிருந்து அவ்வக்த அந்த உலகத்திற்கு கொண்டு போனார். எல்லாம் பிராமண குழந்தைகள் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதன் கூடவே சரி இந்த கல்யாணிக்காரியாகிய என்ன சொல்கின்றார், இப்பொழுது என்ன செய்விக்கின்றார், அதில்தான் முக்கியமாக இருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொரு மகா வாக்கியத்திலும் சரி ஒவ்வொரு பார்வையிலும் சரி இதில் நன்மை இருக்கின்றது. சில சமயத்தில் வந்து இந்த சூலத்தில் இருக்கக்கூடிய அந்த மகாரதி குழந்தைகளும் சரி கண்டறியக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நீங்களும் சரி இப்பொழுது கூடிய விரைவில் கர்மாத்திய நிலையில் நீங்கள் நிலைப்பதற்கான முயற்சி நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு அதையும் அந்த சிக்னல் கொடுத்து விட்டார். எப்படி நீங்கள் இப்பொழுது அந்த ஒவ்வொரு நேரமும் சரி பாப்தாதவன் நீங்கள் நேரத்தை நீங்கள் கூடவே கழித்தீர்கள். அதே போல சரி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இந்த அவ்வக்சஸில் நீங்கள் கேட்டீர்கள் என்னுடைய மகா வாக்கியத்தை நீங்கள், அதே போல சரி நீங்கள் எங்கிருந்தாலும் சரி உங்களுடைய கர்மத்தில் ஒவ்வொரு நேரம் சரி நீங்கள் எப்படி உணர வேண்டும், பாபாவுடன் நீங்கள் வைத்து நீங்கள் அந்த கர்மத்தை நீங்கள் செய்ய வேண்டும். இந்த படிப்பினை நீங்கள் அடிக்கடி நினைவில் வைக்க வேண்டும், ஒருபொழுதும் மறக்கக்கூடாது அப்படின்று அழகாக அந்த அவ்வக்த சைகையை சொல்லிவிட்டார்கள். எப்படி அந்த சம்பந்தம் இருந்தாலும் சரி அன்பு இருந்தாலும் சரி அந்த நினைவு சொரூபம் எப்பொழுதுமே சரி நீங்கள் கூடவே வைத்திருக்க வேண்டும். அந்த எளிமையான அந்த லேசான தன்மையை கொண்டு வர வேண்டும். அந்த சமர்ப்பண உணர்வோடு பிராமண குழந்தைகள் ஒருவருக்கொருவர் சகயோகியாகி வெற்றி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது அழகியும் அதை சொல்லி புரிய வைத்து விட்டார். வெற்றி குழந்தைகளாகிய உங்களுடைய அனைவருடைய நெற்றியினுடைய நடுவில் ஜொலிக்க வேண்டும். இப்பொழுது அந்த சமயத்தில் நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, அதையும் சொல்லிவிட்டார்கள். வேற ஏதாவது அவங்களுக்கு சொல்ல வேண்டுமா அப்படின்று அவ்வக்த பாப்தாதா சொல்லி கொண்டிருக்கின்றார். சிவபாபா குல்சாராதியனுடைய வாயின் மூலமாக அந்த மகா வாக்கியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். பிரம்ம பாபா அமைதியாக இருக்கின்றார் அவருடைய நெற்றியில். இருந்தாலும் சரி அந்த சூட்சம வதனத்தில் இருந்தாலும் நீங்கள் குழந்தைகள் தினசரி காரியம் செய்யும் பொழுது நீங்கள் குழந்தையுடைய எதிரில் அந்த சாட் வைக்க வேண்டும். எப்படி அந்த வெக்த ரூபத்தை விட இப்பொழுது இன்னும் சரி அந்த தெளிவான ரூபத்தில் அந்த வெக்த ரூபத்தில் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதனால் ஒவ்வொருடைய அந்த முடிவும் சரி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் இருப்பேன் அப்படின்ற அதையும் அழகாக அங்கே சொல்லிவிட்டார். எவ்வளவு அற்புதமாக கம்பைண்ட் ரூபத்திலிருந்து நமக்கு
நேரடியாக நான் எப்பொழுது உங்களை சந்திப்பேன், பார்த்து கொண்டே இருப்பேன் அப்படின்று நமக்கு அந்த செய்தி மூலமாக சொல்லப்பட்டது. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அந்த அவ்வக்த சிதில் நிலைத்திருக்கின்றீர்களோ அந்த அளவு அந்த அவ்வக்த சிதினால் உங்களுடைய கர்மேந்திரங்கள் மூலமாக ஸ்ரீமத் எப்படி வழிகாட்டியிருக்கின்றது. ஸ்ரீமத் தெரியுமா? பவித்திர பவ, யோகி பவ. அதுபோல உங்களுடைய கர்மங்கள் செய்யப்பட வேண்டும். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும். நான் பரந்தாமத்தில் தான் இருப்பேன், சூட்சமவதனத்தில் பிரம்ம பாபா தான் இருப்பார். ஆனால் ஸ்ரீமத் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றது, வார்த்தைகள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றது? நீங்கள் அந்த அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும். எதன் மூலமாக? ஸ்ரீமத் அதனுடைய ஆதாரத்தினால் நீங்கள் ஒவ்வொரு காரியமும் சரி நீங்கள் நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய அந்த அவ்வக்ஷத்தினுடைய ஆதாரத்தினால் அந்த காரியம் செய்து வெற்றி அடைய வேண்டும். பாரு, எந்த பொருளுடன் சரி எப்படி பாபாவுடைய அன்பு இருக்கின்றதோ அதன் மீதும் சரி அந்த அளவு அன்பு வைப்பது தான் நீங்கள் தன்னை ஒரு சௌபாகியசாலி அப்படின்று இந்த சிதின் மூலமாக சொல்லப்பட்டார். உங்களுடைய நாடிலிருந்தால் சரி நரம்பில் யாருடைய அன்பு இருந்தது, அந்த இயக்கினுடைய ஐந்து தத்துவங்களுடைய அல்ல, நீங்கள் அதை நினைக்கக்கூடாது. அந்த அன்பினுடைய அந்த குணங்கள்னால் தான் சார் அது வந்து ஏற்படும் அப்படின்றும் அந்த அவ்யக்த ரூபத்திலிருந்து நமக்கு அற்புதமாக சொல்லி கொண்டிருக்கின்றார். அந்த சமயத்தில் அன்பு இருந்தது மட்டும் கிடையாது, இருக்கும் அந்த அன்பு தான் சரி அந்த ஆத்மாவுடன் சரி அந்த செயலுடன் சரி அந்த கடவுளுடன் தான் இருக்கும் அப்படின்று அதையும் அற்புதமாக சொல்லிவிட்டார். அந்த சமயத்தில் பாரு அந்த சரீரம் என்ன, இறுதி வரை உங்கள் கூடவே துணைவனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்றது. அதே போலத்தான் யாருக்கு பாபாவோட அன்பு இருக்கின்றதோ இறுதி வரை சரி கடைசி வரையும் சரி அந்த படைப்பினுடைய காரியத்தில் உதவியாளராக நாங்கள் இருப்போம் அப்படின்று குல்ஜாராதி மூலமாக அவ்யக்த பாபாவை சொல்லிவிட்டார்கள். அப்போ அந்த அன்பு கூடியவராவதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட மாயா வந்தாலும் சரி நீங்கள் மாயாஜித் ஆக வேண்டும். எப்படி அந்த திருமூர்த்தி பேஜை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லியிருந்தேன், எப்படி அந்த நெட்டியலுடைய அந்த பேஜை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதுபோல நீங்கள் இருந்து அந்த மதுபானத்தினுடைய அந்த வரைபடம் முழு உலகிற்கு நீங்கள் ஒரு அருங்காட்சியமாக நீங்கள் திகழ வேண்டும். உங்களுடைய உடலின் மூலமாக, உங்களுடைய நெட்டின் மூலமாக, உங்களுடைய உடம்பும் சரி மதுபனாக நீங்கள் ஜொலிக்க வேண்டும் அப்படின்று அற்புதமாக அங்கே அவ்யக்த பாப்தாதா நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்று சொல்லிவிட்டார். அந்த அழிவற்ற களஞ்சியமாக இருக்கின்றது, இன்னும் சரி அதிகமாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். எப்படி அடிக்கடி நீங்கள் கடிதம் மூலமாக நீங்கள் மதுபனுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கின்றீர்களோ இன்னும் சரி கடைசி வரையிலும் சரி வழிகாட்டி நான் கொண்டு தான் இருப்பேன், நீங்களும் கடிதம் எழுத வேண்டும், அன்பு கடிதம் எழுத வேண்டும். சரீரத்தின் விஷயம் இருந்தாலும் வேறு, ஆனால் சேவை சரி அது தானாக நடைபெற்று கொண்டிருக்கும், நான் உங்களுக்கு உதவி புரிவேன். இப்படியாக நீங்கள் மதுவனுக்கு நீங்கள் எழுதி கொண்டிருக்க வேண்டும், முழுமையான தொடர்பு வைத்திருக்க வேண்டும். அப்போ உங்களுடைய முன் உதாரணத்தை நீங்கள் அளிக்க வேண்டும். உங்களை பார்த்து மற்றவர்களும் சரி அதே அந்த செயல்களை அவர்கள் பின்பற்றுவார்கள். இதுபோல அற்புதமாக அவ்யக்த பாப்தாதா இவ்வளவு விஷயங்களை நமக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். கடைசி சமயத்தில் குல்ஜாதாதி உடல் மூலமாக இருக்கக்கூடிய அவ்யக்த பாப்தாதா அவர்கள் விடைபெறக்கூடிய நேரத்தில் பாபா அற்புதமாக சொன்னார் மகா வாக்கியத்தை. குழந்தைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் தெரியுது இந்த நாடகத்தில் என்னென்ன நடக்கின்றதோ எல்லாமே சரி குப்தமாக மறைமுகமாக இருக்கின்றது. பாரு மீண்டும் சரி என்ன ரகசியங்கள் இதில் இருக்கின்றதோ பிறகு உங்களுக்கு நான் நேரம் வரும்பொழுது சொல்லுவேன் அப்படின்று மெல்லிய குரலோடு சொல்லிவிட்டார். உங்களுடைய உண்மையான அந்த நினைவு சின்னம் ஆகாயத்தில் இருக்கின்றது, அதாவது நட்சத்திரங்கள் அப்படின்ட்டு அதையும் உதாரணத்தோடு சொல்லியிருக்கின்றார். மேலே நட்சத்திரங்கள், கீழே இந்த பௌதிக நட்சத்திரங்கள் யாருடையது, அதாவது உங்களுடைய அந்த ஸ்ரீமத் படி நடந்ததினால்
இந்த உலகத்தினர் உள்ளது சரி அதை பார்ப்பார்கள் அவருடைய கண்களால். இதுபோல பாபா சொல்லிவிட்டு, நீங்கள் அதிக நேரம் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற அதையும் புரிய வைத்துவிட்டு, மெது மெதுவாக அவ்யக்த பாப்தாதா அந்த அவ்யக்த செய்தி மூலமாக அவருடைய கண்கள் இருந்து எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு அவர்கள் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இதன் மூலமாக நமக்கு அற்புதமாக அந்த செய்தியை கொண்டு வந்து விட்டார். எப்படி நீங்கள் அலங்கரிக்கக்கூடிய நெத்தியிலுடைய ஜொலிக்கக்கூடிய மதுவன் போல நீங்கள் இருந்து உங்களை பார்த்து மாற வேண்டும் மற்றவர்கள் அப்படின்று அந்த சிதியை பற்றி முழுவதுமாக நமக்கு அந்த வாணி